நேயர்கள் அனைவருக்கும் ரூஸ்டர் நியூஸின் அன்பான வணக்கங்கள். ஒரு வியாபாரியா உலகம் பூரா ஜெயிச்சிருந்தாலும் ஒரு நல்ல மனிதரா கடைசி வரைக்கும் ஜெயிக்க முடியாம தோத்து போயிருக்காரு சரவண பவன் முதலாளி ராஜகோபால். அவரை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ராஜகோபால் சரவண பவன் ஹோட்டலோட ஓனர் 1981 முதன்முதலாக சரவண பவன் ஹோட்டல் ஆரம்பிக்கிறாரு. அதன் பிறகு இன்னைக்கு வரைக்கும் அந்த ஹோட்டலுக்கு அப்படியே இறங்குமுகம் அப்படின்றது ஒன்று இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஏறுமுகத்தில் தான் போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, தமிழ்நாடு, இந்தியா, வெளிநாடுன்னு உலகம் முழுவதும் இவங்களுடைய பிஸ்னஸ் ரொம்பவே சூப்பர் தான். இந்த ராஜகோபால் அவர்கள் மீது இருக்கக்கூடிய இந்த கொலை வழக்கு சம்பந்தப்பட்ட முழு விவரத்தையும் ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் ரொம்பவே தெளிவாக விரிவாக பார்த்துருந்தோம். அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த கொலை வழக்கினுடைய சுருக்கத்தை பார்க்கலாம். ராஜகோபால் இருக்காரு, அவருக்கு 2 மனைவிகள் இருக்காங்க. அவருக்குள்ள வேலை பார்த்தவர் ராமசாமி மேனேஜர், அவருடைய மகள் ஜீவஜோதி. ராஜகோபால் மூன்றாவதா இந்த ஜீவஜோதின்ற பெண்ணை திருமணம் பண்ணிக்க முயற்சி பண்றாரு. ஆனா ஜீவஜோதி பிரின்ஸ் சாந்தகுமார் அப்படின்ற ஒரு நபரை காதலிக்கிறாங்க. ராஜகோபால் தரப்புல இருந்து மிரட்டல் விடுக்கப்படுது. அந்த மிரட்டலையும் தாண்டி பிரின்ஸ் சாந்தகுமார் மற்றும் ஜீவஜோதி 2 பேருமே 1999 திருமணம் பண்ணிக்கிறாங்க. 2001 பிரின்ஸ் சாந்தகுமார் திடீர்னு ஒரு நாள் கடத்தப்படுறாரு. கொடைக்கானல்ல சடலமா மீட்கப்படுறாரு. சாந்தகுமார் அவர்கள் கொலை செய்யப்பட்ட அந்த வழக்கு தான் 2001 இருந்து நடந்துட்டே இருந்தது. 2019 மார்ச் 29 தான் அதுல உறுதியான ஒரு முடிவு, ஒரு தீர்ப்பு அப்படின்றது கிடைச்சது. ஒரு முறையும் ராஜகோபால் அவர்களுக்கு எதிரான தீர்ப்பு வரும்போதும் அவர் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய கோர்ட்ல மேல்முறையீடு பண்ணிட்டு இருந்தாரு. அப்படி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்ல கடந்த மார்ச் 29 உறுதியா சொல்லிட்டாங்க, ஹைகோர்ட் வழங்கின தீர்ப்பே செல்லுபடியாகும், ஆயுள் தண்டனை கண்டிப்பா விதிக்கப்படணும், ஜூலை 7 எல்லாரையும் நீங்க அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுங்கன்றதை சொல்லிட்டாங்க. ஜூலை 7, 2019 வந்துருச்சு. ராஜகோபால் அவர்கள் சரண்டர் ஆகல. என்ன காரணம் விசாரிக்கும் போது அவருக்கு உடல்நிலை சரியில்லை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு, ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. ஆனாலும் ஒத்துக்கல, கண்டிப்பா அவர் ஆஜராகணும் அப்படின்றத உறுதியா சொல்றாங்க. அதை தொடர்ந்து ஜூலை 9 அவர் வந்து கோர்ட் வளாகத்துக்கு ஆம்புலன்ஸ்ல கூட்டு வராங்க. கோர்ட்டுக்குள்ள வரல, கோர்ட் வளாகத்துக்கு தான் கூட்டு வராங்க. அப்ப அங்க இருந்த நீதிபதி, ஏன் ஒரு நாள் கூட உங்களால ஜெயில இருக்க முடியாதா அப்படின்ற கேள்வியை கேட்டுட்டு, இருந்தாலும் பரவாயில்ல, அவருடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அவரை அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ராஜகோபால் அவர்களுக்கு ஜூலை 13 சனிக்கிழமை ஒரு நெஞ்சுவலி ஏற்படுது. அதை தொடர்ந்து அவருடைய வக்கீல் தரப்புல இருந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் கொடுக்கப்படுது. அந்த பெட்டிஷனில் இவருடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு இவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு இவரை ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் பெர்மிஷன் கொடுக்கணும்னு கேட்குறாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்டு செவ்வாய்க்கிழமை ஜூலை 16 ஸ்டான்லி மருத்துவமனையிலிருந்து வேறொரு தனியார் மருத்துவமனைக்கு ராஜகோபால் அவர்களை மாற்றுறதுக்கான அனுமதி கிடைக்குது. அதை தொடர்ந்து வியாழக்கிழமை ஜூலை 18 காலையில் 10 மணி அளவில் ராஜகோபால் அவர்கள் சிகிச்சை பலன் இல்லாமல் இறந்து போறார். இந்த உலகத்தில் பெரும்பாலான மனிதர்களுக்கு நன்மை தீமை அப்படின்னு 2 பக்கங்கள் இருக்கும். நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதர் கொஞ்சம் பிரபலமாயிட்டா போதும், அவர் இறந்த பிறகு அவரை பத்தின தீமை எதுவுமே பெருசா யாரும் பேச மாட்டாங்க. அவரை பத்தின நன்மைகளை மட்டுமே சொல்லி அவர் மிகப்பெரிய மனிதர் அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கிடுவாங்க. அந்த மாதிரி இப்ப இவர் குறித்த நன்மையான விஷயங்கள் பலவற்றை, அவர் வந்து அவர் கீழே வேலை செஞ்ச எல்லாருக்கும் உதவி செஞ்சிருக்காரு, நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்காரு அப்படின்ற மாதிரியான நிறைய தகவல்கள் சமூக வலைதளங்கள்ல பரவிட்டு இருக்கு. எது எப்படி இருந்தாலும் உண்மை அப்படின்ற ஒரு விஷயத்தை மாற்றவே முடியாது. அவர் செஞ்சது தப்பு தான், அவருக்கு கிடைச்ச தண்டனையும் உண்மைதான். ஆனா கடைசி வரை அவர் ஜெயிலுக்கே போல அப்படின்றதும் மறுக்க முடியாத உண்மை. இது சம்பந்தமா ஜீவஜோதி அவர்கள் சொல்லும்போது கடைசி வரைக்கும் அவர் ஒரு நாள் கூட ஜெயிலுக்கு போகல அப்படின்றது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க. ராஜகோபால் அப்படின்ற ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் எத்தனையோ நல்ல பக்கங்கள் இருக்கலாம். ஆனாலும் இந்த வழக்கு குறித்த தண்டனையும் கண்டிப்பான முறையில் ஒரு கருப்பான பக்கமாக இருக்கும் அப்படின்றத மறுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது த ரூஸ்டர் நியூஸ் டீம். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.